இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சுலபமான முறையில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரவை வந்து கடையில் வாங்கின ஆல்ரெடியே வறுத்த ரவை தான். எந்த கப்பில் நீங்கள் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அதே அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கணும். ஸோ மொத்தமாக வந்து நான் இதில் 3 இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 1/4 கப் ரவை, 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் கொக்கோ பவுடர். இது மூணையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வந்து நெருநெருன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நீங்க வந்து ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சுட்டு அப்புறம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அரைச்சு வச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கணும். அதுலயே வந்து 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் பால் ஆட் பண்ண பிறகு இதை வந்து நல்லா கட்டியே சேராம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இந்த ரவை, இந்த சர்க்கரை, இந்த கொக்கோ பவுடர் எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நல்லா செட் ஆகணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அகர் அகர் தேவைப்படும். இது வந்து சைனா கிராஸ் இல்லைன்னா கடற்பாசி, அப்படி இல்லைன்னா அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி கடையிலேயே அவைலபிளா இருக்கும். இது வந்து ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 10 கிராம் அளவுக்கு எனக்கு இருக்கு. இதோட பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து இருக்கு. நான் வந்து 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் ஆட் பண்ணிக்க போறேன். இதுலயே வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தாலே இந்த மாதிரி அகர் அகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இந்த அகர் அகரையும் இந்த சாக்லேட் மிக்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பில் வச்சு குக் பண்ணணும். நம்ம இதில் வந்து ரவை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ரவை வந்து நல்லா கட்டி தட்டும். அதனால நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலரி கலரி எடுத்து நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு போல் இதை நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கு மேல வந்து ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நான் ஃபில்டர் பண்ணி அந்த கேக் டின்ல ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ பாருங்க, நான் வந்து நல்லா கைவிடாம கலரியே இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட்டி மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாம நம்ம இதை மோல்ட்ல ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 4 hours கிட்ட ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புட்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிரும். இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் தேவைப்படாது. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு சில்லா வேணும் அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். சோ பாருங்க, இப்ப நான் இதை உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புட்டிங். பட் இதில் வந்து மெயினாக என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ரவை, அந்த பவுடர் பண்ண சுகர் இதெல்லாம் அரைச்சிட்டு எடுக்கும்போது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டிங் வந்து லைட்டாக நெருநெருன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வந்து நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து சலடை வச்சு நல்லா சலிச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான புட்டிங் வந்து ரெடி ஆயிருச்சு. நான் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக சாக்லேட் சிரப் வச்சு டிசைன் பண்ணி பார்க்க போறேன். சாக்லேட் சிரப் வந்து கொஞ்ச நேரத்திலே மெல்ட் ஆயிருச்சு. சோ இன்னொரு நல்ல ஒரு டேஸ்டுக்காக நான் இதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். பாருங்க, ஒயிட் சாக்லேட் நல்லா மேலே ஜஸ்ட் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ்லேயும் சரி, ஹெல்த் வைஸ்லேயும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.